ஸோ ஆப்போசிட் செக்ஸ் நண்பர்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டது, அது எவ்வளோ தூரம் வச்சுக்கலாம், அது ஃபஸ்ட் வச்சுருக்கலாமா இல்லையான்றதை ஃபஸ்ட் நம்ம நிகழ்ச்சியில் நேர்களுக்கு சொல்லிடலாம். இது ஒரு ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா இது திடீர்னு பார்த்தா வந்து இது ஒரு தேவையா, ஆண் நண்பர்கள் கூட பழகணும் பழகக்கூடாது இது நமக்கு தெரியாதாங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் கட்டாயம் இது வந்து ஒரு விவாதத்திற்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இதில் என்னென்ன என்னை பொறுத்தவரை இது ஸ்கூல் பொண்ணுங்க வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாமா, ஸ்கூல் பசங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சாங்க, காலேஜ் பசங்க வந்து ஆப்போசிட் செக்ஸில் அவங்க ஆண் பாய் ஃப்ரெண்டு கூட கேர்ள் ஃப்ரெண்டோட பேசலாமா அப்படின்லாம் இருக்கிறத விட, ஈவன் ஏன் திருமணமானவர்கள் திருமணமான பெண்களை ஆண்களை அவங்களே எடுத்துகிட்டா இந்த மாதிரி வச்சுக்கலாமாங்கிறது இதை மொத்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு நல்லதுதான். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா அந்த காலத்துலலாம் ஒன்றே பசங்க கூட பேசினா ஐயோ பாய்ஸ் கூட பேசுகிறேன் எதுக்கு ஆம்பளை பிள்ளை கூட உனக்கு என்ன பேச்சு அப்படிங்கிறதும், நம்மளுடைய ஆண் குழந்தைகள் பெண்கள் வந்து பொட்டை பிள்ளைகிட்ட போய் என்னடா பேச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம இதை சொல்ல முடியாத ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துருச்சு. இன்றைக்கி எல்லோரும் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்க வேண்டி இது வந்து நியாயமாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு ஃப்ரெண்டை கூட்டு வரும்போது அவளோட 6 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 4 பாய் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் படிக்கிற பொண்ணு கூட்டு வரும்போது அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வர்றது. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற நம்மளுடைய பிள்ளைங்கள் வந்து வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் பசங்க கொஞ்சம் பிள்ளைங்க இந்த மாதிரி கூப்பிட்டு வர்றது ஒரு நார்மலான ஒரு விஷயமாயிடுச்சு. இதுக்கு வந்து இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனா இது தப்பு இல்லையா, ஆப்போசிட் செக்ஸோடு நம்ம பழகலாமான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நிச்சயமாக தப்பு இல்லை அப்படிங்கிறதான் சொல்லுவோம். இதில் என்னென்னா எந்த அளவுக்கு பழகணும் அப்படிங்கிறதான் உடன் இது. நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து இன்றைக்கி பழகிறவங்க எல்லாம் அவங்கள்ட்ட தப்பாக பழகிறாங்க, உடனே பழகிற எல்லாருக்கிட்டையுமே காதல் வந்துடுது, பழகிற எல்லார்ட்டையுமே அப்போ நீங்கள் யார்கிட்டையுமே ஆணையே பார்க்காம பொத்தி பொத்தி வச்ச ஒரு பெண் வந்து திடீர்னு ஒரு ஆணை பார்க்கும்போது உடனடியாக காதல் வயப்படுறதும் இதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு ஆப்போசிட் செக்ஸ் கூட பழக அனுமதிக்கிறதுல தவறு கிடையாது, ஆனால் எப்படி பழகணும் அப்படிங்கிறது கட்டாயம் என்ன காலமாக இருந்தாலும் சொல்லி தான் கொடுத்தாகணும். நம்ம வந்து நம்ம ஆப்போசிட் செக்ஸ் கூட ஒரு பெண் வந்து ஆண் கூடயும் ஆண் பெண் கூடயும் பழகிறது தவறு கிடையாது, ஆனால் வந்து எந்த அளவுக்கு பழகலாம் எந்த அளவுக்கு அனுமதிக்கலாம் அப்படிங்கிறத கட்டாயம் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணியாகணும். இப்போ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கும்போது நீங்கள் வந்து காலேஜ் போகிறாங்க, பசங்க நிறைய பேர் வராங்க, அவங்க வாட்ஸ்அப்பில் நிறைய பாய்ஸ் கூட சேட் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் வச்சுக்கிறாங்கும்போது நம்ம சொல்லணும் அப்படி ஒரு குரூப்பாக பேசுங்க, குரூப்பாக பழங்க. தனியாக பைக்கில் ஒரு ஆண் கூட உட்காந்துட்டு ரொம்ப தூரம் போகிறது, ஒரு தியேட்டரில் வந்து ஒரு இருட்டில் வந்து இப்போ ஒரு ஆண் கூட நான் என் ஃப்ரெண்டு நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு இருட்டில் வந்து தனியாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது, ரொம்ப தொட்டு பேச அனுமதிக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்றைக்குமே நீங்கள் ரொம்ப தனிமையில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தொடர்ந்து நீங்கள் மீட் பண்ண விடும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக உருவாகும். அப்போ வந்து நீங்கள் ஒரு 2 கேர்ள்ஸு 4 பாய்ஸ் உட்காந்து பேசுங்க தப்பில்ல, ரொம்ப தூரத்துக்கு தனியாக உன்னோட பாய் ஃப்ரெண்டையோ கேர்ள் ஃப்ரெண்டையோ மட்டும் கூப்பிட்டு போயிட்டு தனியாக ஒரு 4 மணி நேரம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இல்லை எங்களுக்குள்ளே எந்த விதமான விகற்பமான எண்ணமில் அப்படி வேண்டாம். அது ஒரு ஓப்பன் இடத்துல மீட் பண்ணுறதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சேர்ந்து டீ குடிச்சிட்டு பேசுகிறதோ அது நல்ல விஷயங்கள். ரொம்ப தனிமையில் ஆள் இல்லாத இடத்துல அப்படி போகக்கூடாது அப்படிங்கிற சில பொதுவான நிபந்தனைகளை வந்து சொல்லி கொடுக்கறது ரொம்ப அவசியம். இது ரொம்ப அநாகரிகம், இதை நம்ம பிள்ளைங்கிட்ட போய் எப்படி பேசுறது, இதை போய் வந்து தொட்டு பேசாத அப்படிலாம் போய் எப்படி அட்வைஸ் பண்ணுறதுன்னு நினச்சிட்டிருந்தீங்கன்னா மிகப்பெரிய விபரீதங்களை நம்ம கட்டாயம் சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா மருத்துவ ரீதியாகவும் சரி, ஒரு ஆணுக்கு வந்து ஒரு கரெக்டாக வயசுக்கு வர்றதுன்னு, பெண்ணுக்கு வயசுக்கு வருதுங்கிற மாதிரி ஆணுக்கு வயசுக்கு வருதுன்னு ஒரு பீரியட் இருக்குது, அது எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரும், இப்படிலாம் தோணும், அதில் இப்படி பயந்துக்க வேண்டாம், இந்த மாதிரி இருக்கணும் எல்லாத்தையுமே. ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம வயசுக்கு வர பெண்ணுக்கு இப்படி இருக்கும், வெள்ளப்பட்டால் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இது இருந்தால் அம்மா கிட்ட சொல்லு, இப்படி இருந்தால் அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்லுங்கிறத நீங்கள் இதெல்லாம் ஒரு ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண, ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அம்மா பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கும். நம்ம பிள்ளைங்களை எங்கேனாலும் அனுப்பலாம், ஆனால் தைரியமாக அனுப்பலாம், அவள் இப்படி தான் பேசுவாள், இந்த லிமிட் என்னோடய பொண்ணை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிச்சயமாக இருக்கும். அதனால் வந்து மற்றபடி ஆண் கூட பழகவே பழகாத, பையன் கூட என்ன பேச்சு, அவங்க கூட எதுக்கு இருக்கிறேன், நீ பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அம்மாலாம் வந்து நான் இவ்வளோ பெரிய வயசாகி நான் ஒரு ஆம்பளை நிமிந்து கூட பார்த்ததில்லைன்னா அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட பெண்ணு தான் முத முதல்ல ஒரு ஆணை பார்த்தோன்னே நிச்சயமாக அது வேறு மாதிரி தான் பார்க்கும். நீங்கள் ரொம்ப ஆண்கிறவ ஒரு பெரிய அதிசயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆண்கிட்ட பெண்கிறவா ஒரு நீ பார்க்கவே கூடாது பேசவே கூடாதுன்னு முத முதல்ல பார்க்கும்போதே வேறு குறுகுறுப்பான எண்ணங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் தோணும். அதனால் வந்து நார்மலாக பிஹேவ் பண்ணுங்கள், நார்மலாக அலோவ் பண்ணுங்கள், அதோடைய லிமிட்டேஷன் சொல்லிக் கொடுங்க, அதில் தவறு கிடையாது.